ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமாபஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ படம் வந்து தாறுமாறாக இருக்கு, எந்த விதமான டவுட்டும் இல்லை. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை புரிய போகுது. ஸோ அதற்கான ஒரு முதல் ஷோலே நமக்கு வந்து அதற்கான ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும். எல்லாருமே படம் பார்த்தாங்களா, எல்லாருமே எங்களுக்கு வந்து அந்த முத்து படையாப்பால இருந்து அந்த ரஜினி சீரை எங்களுக்கு திரும்ப வந்துட்டாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எங்களை வந்து இன்டர்வியூ பிளாக் முன்னாடி இருக்கக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், எங்களை ரஜினி சார் எங்களுடைய அந்த எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக புரிஞ்சுட்டு எங்களை வந்து அந்த கண்ணீர் மலக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மாஸ் ஹிட் அடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் மூவியாக இருக்க போது. எல்லாருமே குடும்ப குடும்பமாக வந்து இந்த படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க. குறிப்பாக அண்ணன் தங்கையை பார்த்து இருக்கிறவங்க, இல்லை தங்கை ஒரு அண்ணனை பார்த்து வளர்ந்துறவங்க, அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே கனெக்ட் ஆவாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒரு லைன் ரிவ்யூவாக இருக்கு. ஆனால் இங்கே ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களும் வந்து அண்ணன் தங்கச்சி பாசம் படம்லாம் இப்போ வந்து நடிக்கிறது விட்டுட்டாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்துக்கு போயிட்டாங்க. அந்தமாரி ஹீரோஸோடைய அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ரஜினி சார் இந்தமாரி ஏரியாவை டச் பண்ணாமல் இருந்தார் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா, இந்தமாரி எமோஷன் கடந்த சில படங்கள் எல்லாம் நடிக்காமல் இருந்தார். உடனே அதை அவங்க புரிஞ்சுட்டு என்னடா இது நம்மளோட இடத்துக்கு இவர் வர ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேட் ஈஸிலி நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டும் நீங்கள் அடிச்சு நொறுக்க போறாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்டே நீங்கள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓவராலாக தமிழ்நாடாலும் சரி இல்லை வேர்ல்டு வைடாலும் சரி ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காக தான் இருக்க போகுது. அதெல்லாம் வந்து அவங்களால தாங்கிக்க முடியாத ஹேட்டர்ஸ்லாம் வந்து இப்போ கலத ஆரம்பிச்சிட்டாங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் வந்து பெருசாக ஓடாது வராது அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் தேட்டர் ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போடுறாங்க. தேட்டர் ஓனர்ஸ் செவ்வில்லே அடிச்சு அனுப்பிச்சிருவோம். ஏன்னா அவனுக்கு தெரியும், இங்கே வர கூட்டம் பார்க்கும்போது அவனுக்கு தெரியும், அந்த படத்தை பார்த்தவனுக்கு அவனுக்கு தெரியும் இந்த படம் ஓடுமா ஓடாதான் அவன் ஜட்ஜ் பண்ணுவான். அந்த மாதிரி தான் இப்போ ரோஹிந்தி சினிமாஸ்க்கு போயிட்டு அவங்கள போய் டேக் பண்ணிட்டு இந்த படம் பெருசாக ஓடாது, இது இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவர் அழகாக நக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி ரிவீட் அடிச்சிருக்காரு. அவங்களுக்குலாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி சினிமாஸ், ஓ வேர்ல்டு சினிமா ரிவியூவர்ஸ்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க, படம் கலெக்ஷன் அல்லும் அப்படின்ற மாதிரி போட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு இடத்துல சொல்லிருக்காரு, அண்ணாத்தா ஃபிட்டிங் ஃபெஸ்டிவல் மூவி ஃபார் என்டையர் தமிழ்நாடு ஆடியன்ஸ். பிஎன்சி சென்டர்ல தான் பார்த்தீங்கன்னா ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் இந்த படம், ஏ மெமரபிள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ற மாதிரி போட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு. ஸோ தீபாவளி அதுமா தேவைலாம் போய் தேட்டர் ஓனர்கிட்ட போயிட்டு வம்பு இழுத்து செருப்படி வாங்கி ஒரு நல்ல நாள் அதுமா இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க. உங்க ரேஞ்சுக்கு உங்க ஏரியால இருக்க குட்டி பசங்கிட்ட போய் சண்டை போடணும், அதை விட்டுட்டு பட்டாசுக்கு சண்டை போடுங்களானாக்கா தேவைலாம் போயிட்டு தேட்டர் ஓனர்கிட்ட போய் சண்டை போட்டு இப்ப செருப்படி வாங்கிட்டு வந்துதான் நிச்சயம். அதனால தலைவர் அவர் வழியில தனி வழியில டிராக்ல போயிட்டு இருக்காரு, புதிய ரெக்கார்டு படைக்க போறாரு இந்த படத்துல, எந்த விதமான டவுட் இல்லை. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் சொல்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு காதல வாங்கிக்காம படத்தை போய் என்ஜாய் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.